கயா பாத்திரம் தியே பக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜமாதரம் முனிவோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம் நமத்யாமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணித்ருணாயமேனேஆஸ்மத்குரோர்பகவதோஸ்ததயைகசிந்தோஹோராமானுஜஸ்யசரணம்சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயவதேஸ்தனயாவிபூதிசர்வம்யதேவநியமேனமதன்வயானாமாத்யஸ்ஸநஃகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் ப்ரணமாமி முர்த்னா பூதம் சரஸ்சமஹதாக்வயபட்டநாதஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹன் பக்தாங்கிரிரேண பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமனிம் பிரணதோஸ்மி நித்யம் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் மாருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசம்ஹஸ்ய கவிதாவனசாரிணா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யப்பிபன்சததம் ராமச்சரிதாம்ருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேத சமகல்மஷம் கோஷ்பதி கிருதவாராசிம் அசகேக்கிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அநிலாத்மஜம் மஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜபம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யக்ஷோகவக்ரம் ஜனகாத்மஜாயா ஆதாயதே நேர்மததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிவாடலானம் காஞ்சநாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியவத்தம் ரகுவரச்சரிதம் முனிப்ரணீதம் தசசிரசச்சவதம் நிஷாமயத்னம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மயரத்னதீபம் ஆஜானுபாகம் அரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி வைதேகீசகிதம் சுருத்ரமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஷ்டிதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்தம் முனிப்யப்பர வியாக்கியாந்தம் பரதாதிபிஹ் பரிவ்ரதம் ராமம் பஜே ஷ்யாமளம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஆஞ்சநேயஸ்வாமிகி ஜெய் ஸ்ரீ தியாகராஜஸ்வாமிகி ஜெய் ஸ்ரீபராங்குஷபரகாலயதிவராதிகி ஜெய் சமஸ்தபாகவதுலுகி சீமலோவா ப்ரஹ்மலோவா சீமலோவா ப்ரஹ்மலோவா சீமலோவா ப்ரஹ்மலோவா சீமலோவா ப்ரஹ்மலோவா சீமலோவா ப்ரஹ்மலோவா சீமகேசபாதுலலோவா சீமலோவா ப்ரஹ்மலோவா சிவகேசவதுலலோ ஜீமலோவோ ப்ரஹ்மலோ சிவகேசவதுலலோ ஜீமலோவோ ப்ரஹ்மலோ சிவகேசவதுலலோ பிரேமமீர பிரேமமீர மெலயுச்சுண்ட பிரேமமீர மெலயுச்சுண்ட தீருபுவ ஜீவ
రామనల్ను ప్రోవరా ప్రేమ మీర మెరయు చూడే బీరుదు బగిల్చిన సీత రామనల్ను ప్రోవరా వేమ పులకై కనదాబునాయపు బడగ వీరవీగే మే పులకై కనదాబునాయపు బడగ వీరవీగే మే పులకై కనదాబునాయపు బడగ వీరవీగే మే పులకై కనదాబునాయపు బడగ వీరవీగే తపుబయనులు లేకయుండే తప్పుబయనులు లేకయుండే తప్పుబయనులు లేకయుండే తప్పుబయనులు లేకయుండే తప్పుబయనులు లేకయుండే త్యాగరాజవినుత సీతారామనల్ను తప్పు పనులు లేకయుంటే త్యాగరాజవినుత సీతారామనల్ను ప్రోవరా వేమ కోలోకాభిరామనల్ను ప్రోవరా బ్రహ్మలో శివకేశవాదులలో ప్రేమమీర మెలయుచుండే బిరుదు వహించిన సీత రామ నన్ను బ్రోవరా సర్వాంతర్యామియాగ எல்லா இடத்திலும் விரவி பரவி இருக்கக்கூடிய பிரம்மவஸ்துவான ராமா என்ன சொல்லல அது மாத்திரம் சொல்லல சீமலோ பிரம்ம லட்சுமண எறும்பு பிரம்மன்னா பரமேஷ்டியான சதுர்முக பிரம்ம எல்லா இடத்திலும் அத்தனை பேருக்கும் நியாமகனாக உள் புகுந்து நியமிக்கும் பரம்பொருளாக இருக்கும் ராமா அப்படின்னு சொல்லாம விருது வகிச்சின சீதாராமா அப்படின்னு சொல்ல எடுத்த உடனே விருது வகிச்சின சீதாராமனன்னு என்ன விருது வெறும் ராமன்னா விருது இல்லை சீதாராமா அப்படின்னா விருது தியாகபிரம்மத்தனோட அபிப்பிராயம் சொல்லும் பொழுது బిరుదు వహించిన ప్రేమ మీర మెలయుచుండే బిరుదు వహించిన ఎల్లాత్రి ఎప్పుడు ఉల్పుగుంది నియమికరాన్ తదాను ప్రావిశదని వేదాంతం சொல்றது இந்த உலகத்தை படைத்து ஜீவகோடிகளுக்கு அதாவது ரெண்டு வஸ்து நித்திய வஸ்து ஒன்னு பிரம்மம் ஜீவன் அதாவது நாம இந்த ஆத்மா ஜீவாத்மாவானது நித்தியமா இருக்கிற வஸ்து அழிவு கிடையாது சரீரத்துல இருந்து சரீரம் மாற்றமே தவிர அனாதியா எம்பெருமான் எப்படி கீதையில கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனனிடத்துல அர்ஜுனா நீயும் வெகு பழசு நானும் வெகு பழசு என்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன் உன்னை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கல நீ யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கல அதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னான் அது ஒரு வித்தியாசம் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அப்ப அனாதியா இருக்கிற நித்திய வஸ்து தான் எல்லா ஜீவனுமே இந்திரியங்களை கர்ண கலேபரங்களை கொடுக்கலான்
பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை வரையும் சிருஷ்டி பண்றான் எம்பெருமான். அவரவர்களுடைய தபஸுக்கு அவரவர்களுடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் சரீரமும் பதவிகளும் கிடைக்கின்றன உலகத்தில். பதவினா எம்பெருமான் கொடுக்குற பதவி, பிரம்மாங்கிற பதவி, இந்திரன்கிற பதவி, அந்த மாதிரி பதவிகள். ராமாயணத்துல இதை சொல்றா, ஜெய்மினி சொல்லும் பொழுது ராமர் ஆரண்ய காண்டத்துல ஆச்சரியமா சொல்றார், அந்தந்த ஜீவன் பண்ண பாப புண்ணியங்களுக்கு தகுந்த போல ஸ்தானம் தானே அடையிறான், இது நல்லா தெரிஞ்சிருந்து நீர் மாத்தி பேசுறீரேன்னு ஜெய்மினியை கண்டிக்கிறார் ஒரு இடத்துல. வேற விஷயம் எதுக்கு சொல்றேன், அப்படி நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவன் நாம எல்லாருமே, எம்பெருமானும் நித்திய வஸ்து. நமக்கு இந்திரியங்களுக்கு உள்ள இந்திரியம் நமக்கு உள்ளே பிரவேசிச்சு இந்திரியங்களை கொடுத்தான். அனுப்பிரவேசம் பண்ணா வெளியில இந்த கரணகலேபரங்கள் இந்திரியங்கள், அதான் செவிவாய் கண்மூ குடல் என்ற ஐம்புலனும் செந்தி புவிகால் நீர்வின் பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல்ல அறமும் என்பதை ஏனமாய் நின்றார் கியல்வு ஆழ்வார் சொல்றார். அது போல இந்திரியங்களெல்லாம் கரணகலேபரங்களாம் ஜீவனுக்கு கொடுத்தான், சரீரத்தை கொடுத்தான், அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி இயக்கத்தை கொடுத்தான், சைதன்யத்தை கொடுத்தான் நமக்கு எம்பெருமான். அதனால என்னன்னா பிரேம மீற மறையுச்சுண்டு, பிரேம மீற மெல்லகுச்சுண்டு. எப்படி இருக்கான் உள்ள, பிரேமையோட கூட உள்ளே புகுந்து உட்புகுந்து நியமிக்கிறான், நியாமகனாக ஆகிறான். அது ஒரு விருது, விருது வகிச்சின அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்றேன் இந்த பாட்டுல. வேற என்ன விருதுனா அந்த பிரேமைக்கு தான் சீதைன்னு பேரு. வீரு தூவகில் எம்பெருமானுடைய பிரேமைக்கு தான் சீதைன்னு பேரு. வீரு தூவகில் சீன சீதாராமன், அந்த சீதையை கைப்பற்றும் ராமன் சீதாராமன் அல்லவா நமக்கு உபாசியமான தேவதை, அதை சொல்ல முற்பட்டிருக்கிறோம். நாலு நாள் என்ன சொல்லலாம், தியாக பிரம்மத்தையும் பத்தி வால்மீகியும் பத்தி சொல்லணும், என்ன சொல்லலாம் நாலு நாள், என்ன நாலு நாள் சீதா கல்யாணம் மாத்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம ஜனனத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு தருணங்களிலேயும் சிற்சில இடங்களிலே, எல்லா இடத்தையும் எடுத்துக்கல, சிற்சில இடங்களிலே வால்மீகி எப்படி அனுபவித்தார், அதை தியாக பிரம்மம் எப்படி அனுபவித்தார்னு சொல்லிகிட்டே வரோம். அதுபோல சீதையினுடைய திருக்கல்யாணத்தை சொல்லிட்டு வரோம். அடுத்து அகல்யா சாபமோசனம் ஆச்சரியமா சீதார் நேத்திக்கு சொன்னோம், தியாக பிரம்மம் எப்படி ஈடுபட்டார். நான் அந்த அகல்யையா ஆயிட்டா தேவலாமே, என்ன ராமன் திருவடி படுறதுனால கிறங்கி போனார். பம்பணகி ரூபவதியோட்டகல்யமுனு தபமேமி ஜேசனோ தேலிய அகல்யமுனு தபமேமி ஜேசனோ தேலிய அனுபவிச்சார் கீர்த்தனத்தில். நேற்று இதெல்லாம் சொன்னேன், அங்கேருந்து வந்தான் அக்ஷர பிரம்மனிஷ்டனாக, நிர்குண பிரம்மனிஷ்டனாக, பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவினுடைய நகரமான மிதிலையிலே பிரவேசித்தான். ஸ்ரீ ராமபிரபு லக்ஷ்மணனுடைய கூட விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இன்னும் நேத்திக்கு சொல்லும் பொழுது இவர் ஜனகரோட பேசி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ராமன் நடந்து வந்தான். ராமன் நடந்து வந்தான், நடைய பார்த்து எதுக்கும் கலங்காத ஜனகனும் கலங்கினான்னு சொன்னான். ஒரு மாதிரி கேட்டுட்டான் விஸ்வாமித்திரர் இடத்துல யாரு அப்படின்னு. எனக்கு மனசுல படுறது, என் மனது கலங்குகிறது, நிஷ்கலங்கமான மனதாச்சு என்னது, பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயக வாரத்யாக ராஜார்ச்சித வாரமுதானே கருட பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயகா, என்ன நிஷ்கலங்கமான இருக்கக்கூடிய அந்த
அவேத ஸ்ருதிகளிலேயே, வேத ஸ்ருதிகள் இல்லாமல் அவேத ஸ்ருதிகளிலேயே மனதை செலுத்தக்கூடியவனான ஜனகன், யாஜ்ஞவல்லிகருடைய சிஷ்யனான ஜனகன், ரூபத்திலே மனதை கொடுக்காதவன், குணங்களிலே மனதை கொடுக்காதவன், அவனை ரூபத்தை காண்பித்து மயக்கினார் பிரபு. பிரம்மவஸ்து தானா அப்படிங்கிறது கேட்டான் விஸ்வாமித்ரன். விஸ்வாமித்ரன் பதிலே சொல்லலை. நேத்திக்கே சொன்னோம், தெரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல. தசரதன் விஷயத்தில் இது தெரியாதவனுக்கு சொல்லியும் புரியலை, இவன் விஷயத்தில் சொல்ல தேவையில்லை, தெரிந்து கொண்டு விட்டான் ஜனகன். இது பிரம்மவஸ்துன்னு, இதுதான் அக்ஷர பிரம்மம், எந்த பிரம்மம் இருக்கோ அது இவன் தான். தனுவூதனியுவீ தியாகபிரம்மன் சொல்ற ராமனையே சொல்லும் பொழுது, எப்பேற்பட்டவன் ராமன் சொல்லும் பொழுது, ராஜ ராஜேஷ நிரஞ்சனூபம், நிரஞ்சனன் நிரூபமானவன், நிரூபமான சாமி. அதாவது அவனுக்கு சமமாக யாரையும் உபமானமாக சொல்லிட முடியாது, அது தியாக பிரம்மம் சொல்றார். அனுபம குண புத்தி சின்ன வாடனை, அனுபம குண புத்தி நின்னு நேரம் அனுசரிஞ்சின வாடனை, அனுபம குணபுதி. ராமகுணம் அதை சொல்ல போறான் அடுத்து. இப்படி நிரஞ்சன நிரூபமாக இருக்கக்கூடிய ராமனை தியாக பிரம்மமும் பாடினார். ராமன்னா யாரு? ஜனகன் தெரிஞ்சின்றது போல தியாக பிரம்மம் தெரிஞ்சின்றிருக்காரா? என்ன சொல்றார்? ரமாயணி சபலாக்ஷுல பேரு காமாதுல கோருவாரு வீரு, ராமாயணி பிரம்ம முனகு பேரு ஆமனவசனூலதி ராமச்சிந்தனத்தோ ராமமோ சேயவே. ராமன்னா ரெண்டு அர்த்தம், ஒன்று பெண்ணுன்னு, அழகான பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் ராமாங்கிற ஆகாராந்த ஸ்திரீங்களை ராமா அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். இந்த ராமங்கிற சப்தத்துக்கு சதானந்த சுரூபன், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன், ஜெகத்காரண பூதன், ஜெகதானந்த காரகன் இவரே சொல்றார். ஜெகதானந்த காரக ஜெகதானந்த காரக ஜய ஜயனகி பிராண நாயக ஜெகதானந்த காரக, ஜெகதா ஆனந்த, ஜெகத்துக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருப்பவனே அவன் யாரு? ஜானகி பிராணநாயகனே. அவளோட சேரும்போது அந்த தன்மை அவனுக்கு வருகிறது. ஏன்னா கிருபைங்கிறது இருந்தால் தான் அனுகிரகங்கிறது உண்டு. ஹிருதயத்தில் கிருபை இருந்தால் அப்போ சீதையோட சேர்வது என்பது அந்த மிதுனத்துக்குத்தான், அதாவது பெருமாளையின் தாயாரும் சேர்ந்த மிதுனத்தை உபாசி உபாசனை தான் உயர்ந்ததுன்னு வச்சிருக்கான். பெருமாளும் தான் பிராட்டியுமான அந்த சேர்த்தியை தான் உயர்ந்த உபாசியமான விஷயமாக பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லா சம்பிரதாயத்திலுமே உண்டு. அப்ப இந்த சீதையோட சேர்வதல்லவா மிகுந்த விஷயம். ஜனகன் ஒரு மாதிரி தெரிந்து கொண்டான், இவன் பகவான் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டான் ஜனகன். இவன் பகவான் புரிஞ்சுட்டான் விஸ்வாமித்திரன் தெரிஞ்சுட்டார், ஆனா வெளிக்கு பேசுறார், வெளியில சொல்றார், இவா தான் தசரதராஜ தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள், இவாள் அழைத்து கொண்டு வந்தேன், திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்தேன்னர் தேசிகர். இருந்த திவ்யாஸ்திரங்கள் எல்லாத்தையும் இவாளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது தான் தாமசம். பிரம்மாஸ்திரத்தை கூட உடனே வந்துருத்து, நாராயணாஸ்திரம் உடனே வந்துருத்து, பாசுபதம் உடனே வந்துருத்து,
எல்லாம் வந்து கை கூப்பி இவன் இடத்துல நின்றுட்டு நீ எப்போ கூப்பிடுறியோ நான் வந்து நிற்கிறோம் உன் சேவைக்கு, வி ஆர் அட் யுவர் பெக் அண்ட் கால் அப்படின்னு எல்லா அஸ்திரமும் ராமனட்ட வந்து சொல்லித்துங்கிறான். அப்படி சொல்லுமா, அஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்லுமா என்று பார்த்துமே. ஆனால் ஒரு அஸ்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை அக்ஷர லட்சம் ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அதுக்கு என்ன உண்டோ அந்த கிரியைகள் எல்லாத்தையும் செய்து பண்ணால் அந்த அஸ்திரம் ஒரே ஒரு தடவை அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போனால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அஸ்திரங்கள் அப்படி கைவர பெறுவது கிடையாது. ஏன்னா இந்திரஜித்தை சொல்லும் பொழுது சொல்கிறான், ஆஞ்சநேயரை பிடிக்கிறதுக்கு அனுப்பும் பொழுது இந்திரஜித்து போகும்பொழுது ராவணன் சொல்கிறான், இவனை இந்த கையால் அடித்து கொல்ல முடியாது, ஆயுதங்கள்னால அடிக்க முடியாது போல் இருக்கு. இந்த ஆஞ்சநேயனை சண்டை போடுறவனுடைய பலத்தை பார்த்தா திவ்யாஸ்திரத்தாடலாம் கட்டலாம் இவனை அப்படின்னு தோன்றது. ஏன்னா அத்தனை பேர் அத்தனை நேரம் சண்டை போட்டிருக்கா இல்லையா அசோகவனத்தில், அந்த சண்டைகள்லாம் வச்சு அனுமானம் பண்ணுறான் ராவணன் ஆஞ்சநேயரோட சக்தியை. திவ்யாஸ்திரங்களாலே கட்டினாலே கட்டலாமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ அதனால திவ்யாஸ்திரங்களுடைய மந்திரங்களை எல்லாம் மனசில் மனநம் செய்து கொண்டே செல்வாயாக அப்படின்னு சொல்ற. இந்திரஜித் அனுப்பும்போது என்ன சொல்ற, திவ்யாஸ்திரங்களுடைய மந்திரங்களை மனநம் செய்து கொண்டே அந்த மந்திரங்களை சொல்லி கூப்பிட்டா அந்த தேவதை அஸ்திர தேவதை வந்து இவர்களுடைய அந்த பானத்திலே அமர்ந்து கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும். அப்ப அந்த திவ்யாஸ்திரங்கள் யாருக்கும் கட்டுப்படுவது கிடையாது. ஒரு தடவை வந்துட்டு ரெண்டாவது தடவை பிரம்மாஸ்திரத்தை கூட்ட போது வரல ராமாயணத்துல இந்திரஜித்துக்கே. ஒரு தடவை ஒரு சமயத்துல போடக்கூடாத சமயத்துல பிரம்மாஸ்திரத்தை இட்டான், திருப்பி பிரம்மாஸ்திரத்தை கூட்டா வரமாட்டேங்கிறது. வேற வேற அஸ்திரங்கள் போட்டா அந்த அஸ்திரங்கள்லாம் லட்சுமணன் பிரதட்சணம் செய்து கொண்டு செல்கின்றன, கேட்க மாட்டேங்கிறது இவன் சொல்றத. ஆனா திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்த அப்படின்னு சொல்றது, அதாவது என்னன்னா ஜனகன் கேட்டான் இல்லையா இவர் பகவான் தானான்னு கேட்டானோ இல்லையோ, அதுக்கு பகவான் தான் நேர சொல்லாம உணர்த்துகிறார். நீ எந்த திவ்யாஸ்திரங்களெல்லாம் பலகாலம் தபசு பண்ணி பெற வேண்டுமோ அந்த திவ்யாஸ்திரங்களெல்லாம் நான் கூட்ட உடனே என் முகமாக ராமனிடத்திலே சென்று கை கூப்பி பிரதட்சணம் செய்து நீ எப்போ கூப்பிடுறியோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லித்துப்பா இவங்கிட்ட. சுபாகு மாரீச்சன், சுபாகு தாடகா தாடகையர்களை வதைத்தான், மாரீச்சனை இந்த வரதகண்டத்தினுடைய எல்லைக்கு புகட்டினான். ஆச்சரியமான வீரம் படைத்தவன் தான், நீ நினைச்சது சத்தியம்தான், இவன் மகாவீரன் சொன்னான். இவர்களுக்கு எல்லா உபச்சாரமும் செய்தான், அங்கே தங்கினார்கள். விஸ்வாமித்திரர் சொன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில், உங்ககிட்ட ஒரு சிவதனுசு ஒன்று இருக்கே, நீ ஆராதனை பண்ணுற சிவதனுசு, சிவபெருமான் திரிபுரங்களை எரித்தாரே அந்த தனுசு உங்கள் குடும்பத்திலே ஆராத்தியமாக இருந்து வருகிறது அல்லவா, அதை கொஞ்சம் பார்க்கணும்னு இந்த பையன் ஆசைப்படுறான். வீரனாக இருப்பதினால் அதில் ஒரு ஆசை இல்லையா, என்ன தோணும், நல்ல வித்வான், பெரிய மகா வித்வான், 100 வருஷம் இருந்திருக்கார், 80 வயசு வரைக்கும் பாடியிருக்கார். ஒரு 25 வயசு வித்வான் வந்து பார்த்தான்னா என்ன பண்ண, அவர் உபயோகப்படுத்தின 60 வருஷம் கச்சேரி பண்ண தம்புரான்னு, தம்புரா பார்த்தோன்னே என்ன தோணுன்னா, அப்பேற்பட்ட மகான் பாடின தம்புரா, தம்புரா பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும் இல்லையோ, அப்படித்தானே தோணும். ராமனோ பெரிய வீரன், வில்லை கையாளுவதில் அவனுக்கு நிகரான வீரன் கிடையாது. கிருஷ்ணனே சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறான், சேனாதிபதிகளிலே நான் சுப்பிரமணியனாக இருக்கிறேன், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் சொல்லிட்டு வரும்பொழுது, ஆயுதங்கள் எடுத்தவர்களிலே நான் ராமனாக இருக்கிறேன்னு சொன்னான். கிருஷ்ணன் சொல்லும்பொழுது என்ன சொல்றான், ஆயுதம் தரித்தவர்களிலே நான் ராமன் சொல்றான். அப்ப வில்லுக்குன்னு ஒருத்தன், ஆயுதங்கள் தரிப்பதற்குன்னு ஒருத்தன் உண்டுன்னா அவன் ராமன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த வில்லை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அந்த வில்லோட சேர்ந்து ஒரு விஷயம் வச்சிருக்கான் ஜனகன். என்ன விஷயம் வச்சிருக்கானா, இந்த வில்லை, சாதாரண வில்லை தூக்கி நிறுத்துறதே பெரிய விஷயம் நம்ம நேற்றுக்கு சொன்னோம். சிவபெருமான் எடுத்து சண்டை போட்ட வில்லை இன்னொருத்தன் தூக்க முடியுமோ, ஏன் அதை வச்சான் ஜனகன். சீதை வந்து எப்படி கிடைத்தாள், அயோனிஜியாக பிறந்தவள், ஒரு மாதாவினுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தவள் அல்லல், பூகர்ஷணம் பண்ணும்போது பூமியிலேருந்து வந்தவள். அப்ப தெய்வத்தன்மை பொருந்தியவள் என்று ஜனகனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, தெய்வத்தன்மை பொருந்தியவள் தான். ஒரு சமயத்தில்
இந்த வில்லை யாராலையும் தூக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வில்லு பக்கத்தில் போய் வில்லுக்கு கீழே அவன் விளையாடக்கூடிய அந்த பூப்பந்தனை அதை அகப்படவே இடதுக்கு யார அந்த வில்லை தூக்கி அந்த பந்து எடுத்துட்டாகும். சீதை இதை பார்த்து பிரமிச்சு போயிட்டான் ஜனகன். வாஸ்தவமாகவே தெய்வீகத்தன்மை பொருந்தினவள் என்று தெரிந்த விஷயம்தான். ஆனால் சிவதனுஷம் அலட்சியமாக இடது கை ரெண்டு விரலால் தூக்கி இந்த 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 புஷ்பத்தை எடுக்கணும்னா பூப்பந்தை எடுக்க வேண்டுமானால் இவள் எத்தகையவள்? சரி, இந்த வில்லை தூக்கி சந்தானம் பண்ணக்கூடிய ஆண் பிள்ளை எவன் உண்டோ அவன் தான் இவளுக்கு நாயகன் முடிவு பண்ணிட்டான். வீரிய சுல்கம்னு பெறுது பல பிரக்கிரியை க்ஷத்திரியர்களுக்கு உண்டு. பிராமணர்களுக்கு எப்படின்னா அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் தான் பிராமணனுக்கு சாஸ்திரங்கள்ல எடுத்தது. க்ஷத்திரியர்களுக்கு பலவிதமான விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வம், பிராமம், ராட்சச விதானம், வீரிய சுல்கம்னு இல்லை. வீரிய சுல்கம்னா ஒரு வீர செயலை காட்டி தன்னுடைய வீரத்தை நிரூபித்து பெண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணன் எப்படி நப்பிந்தி பிராட்டியை மணந்தான் பார்த்தோமே, ஆனால் ஏழு காளைகளை அடக்க வேண்டும் வச்சிருந்த அசுராவேசம் கொண்ட காளை அவ்வளவு அவசரம் இருக்கும். ஏதோ 3D அனிமேஷன்ல சண்டை போடுறது இல்லை, சத்தியமா சண்டை போடணும். ஏழு காளை எல்லாம் சாதாரணமா போடுறது சினிமாவில் காமிச்சிட்டா. வாஸ்தவமா சண்டை போடுறவனுக்கு கௌரவம் கிடையாது. சினிமாவில் பொய்யா சண்டை போடுறவனுக்கு ரசிகர் மன்றம். வாஸ்தவமா அடிச்சு பண்ண கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் கேள்வி கேட்டுன்னு உட்காண்டிருக்கான் எல்லாரும். என்ன காரணம்? பொய்யில மனது செல்லும். உலகத்துல உள்ள விஷயம் பொய் டக்குன்னு பிடிச்சுக்கும் மனுஷாள். வாஸ்தவமா வீரத்துக்கு ரசிகர்கள் இருந்தான்னா வீரத்தை ரசிக்க வேண்டிய யார்கிட்ட வீரம் இருக்கு? ராமன்டையும் கண்ணம் கட்டியும் தான் வீரம் இருக்குயா. அப்ப நீ வீரத்தை ரசிப்பவனா இருந்தா அவனை தான் ரசிக்கணும். அசுராவேசம் கொண்ட ஏழு காளை, அது நாலு ஆள் அஞ்சு ஆள் ஒசரம் இருக்கும் ஒரு காளை. மனுஷ கந்தமே கூட இருக்கு, மனுஷ வாசனை வந்தாலும் குர்ன்னு கிளம்பிடும், அடிச்சு முத்தி மோடி தள்ளிட்டு போயிடும். நிறைய பேர் நபிந்த பிராட்டிய மணப்பதற்காக வந்து இந்த காளையை அடக்குறோன்னு நினைச்சிட்டு வந்து இந்த காளையை பார்த்த உடனே நான் சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு போயிடுறான். அவ்வளவு பயம் அதை பார்த்தாலே. காளையை அடக்கிறதுனா இப்படி இந்த ஏறு தழுவுதல் இந்த முட்டியை கட்டின்னு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு விடுறது இல்லை, அதுக்கு மூக்க நாங்க ஏறு போட்டு கட்டி கம்பத்தில் கட்டணும். அதுதான் காளையை அடக்கிறதுன்னு பேரு. அந்த காலத்தில் காளை அடக்குதல் உண்டு, கிருஷ்ணன் தான் பண்ணிருக்கான் அதை. அப்ப ஏழு காளை இருக்கு. ஏழு காளை என்னன்னா அப்ப ஏழு காளையிலையும் ஒரு ஒரு அசுரம் இருக்கான், கிருஷ்ணன் வருவான்னு காத்துன்னு இருக்கான். கிருஷ்ணன் எப்படி அடக்கினா இதுன்னு பார்த்தா ஒரே மூக்கணாங்கயிறு போட்டு ஏழு காளையும் ஒன்னா கட்டிவிட்டான். எல்லாம் அடங்கி உட்காந்துருத்து அத்தனையும் அடங்கிட்டான். அதுபோல வீரிய சுல்கம்னு பேர் அதை சொல்றதுக்காக சொன்னேன். அதுபோல இங்க சீதைக்கு விவாகத்துக்கு வீரிய சுல்கம் வைத்திருக்கிறான். திரௌபதியை மணப்பதற்கு என்னன்னா மேல ஒரு மச்சம் சுத்திண்டே இருக்கும், கீழே எண்ணெயில பார்த்து ஜலத்துல பார்த்து அது மேல இருக்கிற மச்சத்தை கீழே பார்த்து மேல அடிக்கணும். அது ஒரு வீரம், அந்த பிம்பத்தை பார்த்து அடிக்க வேண்டும் மேல. திரௌபதி அப்படி மணந்தான் அர்ஜுனன். வீரிய சுல்கம் கிருஷ்ணனும் ஒரு நாயகியை அப்படி மணந்தான். அது என்னன்னா மே கீழே பிம்பம் மாத்திரம் தெரியும், மேல விஷயம் அண்ணன் பார்த்தா மேல இருக்கிறது தெரியாது, அப்படி அடிக்கணும். அந்த மாதிரி மணந்தான் கிருஷ்ணமூர்த்திய. மேல மச்சம் சுத்துறது இல்லையா, அந்த மச்சம் கீழே பிம்பத்துல தெரியறது, கீழே இருக்கிற பிம்பம் மேல இருக்கிற அந்த எதனுடைய பிம்பமா அந்த விஷயம். திரௌபதி சுயம்பரத்தில் கீழே பிம்பமும் தெரியும், மேலே இருக்கிறதும் தெரியும். கிருஷ்ணனுடைய சுயம்பரத்தில் மணந்த பொழுது கீழே இருக்கிற பிம்பம் மாத்திரம் தெரியும், மேலே இருக்கிறது தெரியாது, அப்படி வச்சிருந்தான். அப்போ எங்கேருந்து அந்த பிம்பம் தெரியுது கண்டுபிடிச்சி அதை அடிக்கணும். இதெல்லாம் வீரிய சுல்கம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இப்படி தான் இருந்தான். யோக்கியது இருக்கா இல்லையா, என் பொண்ணை காப்பாற்றவே மாட்டேன், உனக்கு வீரம் இருக்கா இல்லையா நாளைக்கு. அதுபோல சிவதனுசை எடுத்து தனுசுல எப்பயுமே நான்கயிறு ஏற்றியே இருக்காது, நான்கயிறு கழற்றி தான் இருக்கும். தேவையான போது நான்கயிறை கட்டுவார்கள். அதில் அந்த நான் ஏற்ற வேண்டும். அதில் யார் நான் ஏற்றுகிறார்களோ அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த சிவதனுசு அங்கே இருக்கு. இதனை தெரிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டார், ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டார் ஜனகர். அந்த சந்தர்ப்பத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் நின்றுட்டு இருக்கான். அந்த விஸ்வாமித்திர இடத்துல விஸ்வாமித்திர சொன்னார், நீ ஏன்
இங்கேயே நின்றுட்டு இருக்க, இந்த மிதிலை போய் சுத்தி பார்த்துட்டு வாயே அப்படின்னு அனுப்பிச்சார். சரி, அவளுக்கும் ஆசை தான், குருநாதாலும் சொல்றா, அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்து ரெண்டு பேருமா நடந்து போறாங்க. அந்த ஊரில் பார்க்குறவாள்லாம் இவளுடைய திவ்யமான சௌந்தரியத்தை பார்த்து, ஏன்னா ஜனகன் எதுலையும் ஈடுபாடு இல்லாதவன், அவனே ஆசைப்பட்டான்னா பரம ரசிகர்களாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி திவ்ய சௌந்தர்யம் பொருந்தியவா, ரெண்டு பேரும் நடந்து வரதை பார்த்து அங்கங்கே அங்கங்கே அப்படியே தகச்சு தகச்சு நின்றுடுறான். கம்பன் சொன்னால் தாள் கண்டார் தாளைய கண்டார், தோள் கண்டார் தோளைய கண்டார், தொடுகுழல் கமலவண்ண தாள் கண்டார் தாளைய கண்டார், திருவடியை பார்த்தவன் திருவடியே பார்த்துட்டு இருக்கான், தோள்களை பார்த்தவன் தோள்களையே பார்த்துட்டு இருக்கான், கண்ணை பார்த்தவன் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அந்த வடிவை முற்றும் முழுவதுமாக யாருமே காணவில்லை என்று சொல்கிறான் கம்மன். என்ன ஒரு எந்த அவயவத்திலே அவர் அவயவத்திலே அவர்கள் கண்கள் செல்கின்றனோ அங்கே நிற்கிறது, அந்த கண்ணை பார்த்துட்டு கண்ணிலே நிற்கிறது, திருவடி பார்த்தா திருவடியில நிற்கிறது, புஜத்தை பார்த்தா புஜத்திலே நிற்கிறது, அவ்வளவு அழகா இருக்கான். என்ன அழகடா என்ன அழகடா. மொத்தத்தில் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கா. அப்பொழுது ஒரு கன்னியாமடம் அது வழியாக செல்கிறான் ராமன். பெருமாளும் தாயாரும் முன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி பார்த்துட்டா எப்படி இருந்திருக்கும்னு தோணினது திருமங்கையாழ்வாருக்குத்தான். முத முதல்ல திருவங்கியாழ்வாரை அடியுற்று தான் கம்பன் பாடினான், அதுக்கப்புறம் தான் துளசிதாசர் பாடினார். என்ன கம்பன் என்ன பாடினான்? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு பாடினான். ரெண்டு பேரும் பார்த்தான், இது எங்க இதுக்கு எங்க மூலம் இருக்கு அப்படின்னு பார்த்தா திருவங்கியாழ்வார் பாசுரத்துல தான் அதுக்கு மூலம். அதுக்கு முன்னாடியே அவர் பாடியிருக்கார் திருவங்கியாழ்வார். மை வண்ணனரும் குஞ்சி புழல் பின் தாழ மகரம் சேர் குழையிரு பாடிலங்கிய வண்ண மெஞ்சிலையே வண்ண வெஞ்சிலையே துணைய இங்கே இருவரை வந்தார் ஏ வண்ண வெஞ்சிலையே துணைய இங்கே இருவரை வந்தார் எல் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை கை வண்ணன் தாமரை கை வண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் மறவிருந்தவும் அடியுமக்தே கை வண்ணன் தா கமலம் போலோ கண்ணிணையு மரவிந்தம் அடியுமக்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்னே அஞ்சினோ ஆச்சரியமான பாசுரம் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே பாடுகிறார். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பிந்தாழ எப்படி இருக்கு அந்த எம்பெருமானுடைய மேலேந்து ஒருத்தர் பார்க்கறா. ராமன் இப்படி பார்த்துட்டே வந்தான். ஒரு அழகான ஒரு விகாரம், ஒரு மாளிகை, அதிலே நிறைய பதுமைகள் இருக்கிறது,
ரொம்ப அழகா வேலை செய்யப்பட்ட பதுமைகள், பட்சிகள், கொடிகள் எல்லாம் சில்ப வேலை. இது உண்மையோ சில்பமோன்னு சொல்றது போல இருக்கான், பார்க்கறதுக்கு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறது. பார்த்துட்டே அவர் அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது அதிலே ஒரு ஒரு பெண் பதுமை, பல பதுமைகள் இருக்கிறது. அந்த பெண் பதுமைகளுக்கு நடுவிலே இன்னொரு பெண் பதுமை, என்ன அழகா இருக்கு இந்த பெண் பதுமைன்னு நினைச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு கண்ணை கொட்டிதான், ஐயோ அது பதுமை இல்லையே, இது யாரோ போல் இருக்கேன்னு நினைச்சுட்டு ராமனுடைய கம்பீரமா பார்க்கறான். மேலேந்து அந்த பதுமையான சீதை பார்க்கறான். கீழே கீழே பார்த்தா என்ன தெரியும்? எடுத்த உடனே அந்த எம்பெருமானுடைய அழகான திருக்குளர் கற்றை அல்லவா தெரியும், அழகான கேசம் அது தெரியவே. மைவண்ண நருங்குஞ்சி, மைவண்ணமாக இருக்குது, கருப்பா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கம்முன்னு என்ன எம்பெருமானை சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்னா பரிமள ரங்கன்னு சொல்றோம். சுகந்தமா இருக்கு அவனுடைய கேசம், அதிலிருந்து வீசுவதான வாசம் கம்முன்னு அடிக்கிறது. கிட்ட வரும்பொழுதே பெருமாள் அப்படின்னு தெரியறது. அப்படி ஒரு சாநித்தியம் நிறைந்தவனாக இருக்கிறான். மைவண்ண நருங்குஞ்சி, நருங்குஞ்சி அழகான குடிலமான குடிமை, சுருண்ட 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 கேசம். இந்த கேசத்தினுடைய அழகிய தானே சொல்லிட்டு இருக்கோம். குழல் பின் தாழ அப்படியே சுருண்டு இருக்கிற கேசத்தையும் அடி இழுத்து மேல அழகா கட்டின்னு இருக்கான். மகரம் சேர் குழகிருபாடிலங்கியாட, அழகான மகர குண்டலம் காதில அப்படி ஜலக்கு ஜலக்குன்னு ஆடுறது, அப்படி மேல அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஆடுறது. மகரம் சேர் குழகிருபாடிலங்கிய, அந்த மகர குண்டலத்தை பார்த்த சீதை அப்படி பக்கத்துல பார்த்தா கை, அந்த காது பக்கத்துல அந்த கை தெரியுது. கைவன் கைய பார்க்கறான். என்ன வச்சிருக்கா? வில்லு. எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே, எய் வண்ண வெஞ்சிலைனா வில்லு. எப்படி இருக்குன்னா நெருப்பு போன்று இருக்கிறதா அது பார்ப்பதற்கு. எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்க, க்ஷத்ரிய ராஜகுமாரனுக்கு எது துணை? அவனுடைய வீரம் துணை. அதுபோல என்னன்னா இந்த வில்ல பத்தி விசேஷமா, எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கன்னு பாட வேண்டிய அவசியம் என்னவென்று பார்த்துமே ஆனால் அது வேற யாரும் இல்லை, ஆழ்வார்கள் ஒத்தொத்தர் ஒரு ஒரு எம்பெருமானுடைய ஒரு ஒரு திருவாபரணங்களோ இல்லைன்னா திவ்ய ஆயுதங்களோ அதனுடைய அம்சமாக அம்சபூதர்களாக அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள். அதுல எம்பெருமானுடைய வில்லான சார்ங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர் இதை பாடுகின்ற திருமங்கை ஆழ்வார். அப்ப அவருக்கு தானே தெரிஞ்சிருப்போம் இவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்த்தான். திருமங்கி ஆழ்வார் கையிலே, ராமன் கையிலே இருக்கக்கூடிய வில்லு யாருன்னா அதுதான் திருமங்கி ஆழ்வார். சார்ங்கத்தினுடைய சார்ங்காம்சம், சார்ங்காம்சம்னு சொல்றது அவர். அதனால அவருக்கு தானே தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பாடினான்னு. வேற யாரும் இதை பாடுறதுக்கு நியாயம் இல்லை. வேற யாரும் ஏன் பாடல, வேற யாருக்கும் தெரியுது நியாயம் இல்லை. ஒண்ணு வால்மீகி பாடணும், என்ன பிரம்மாவால வரம் பெற்றவர், இல்லைன்னா திருமங்கி ஆழ்வார் தான் பாடணும் இத. அதனால எய் வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார். திருமங்கி ஆழ்வார் பெரிய வீரன், அதான் விஷயம். திருமங்கி ஆழ்வார் வீரன் எப்பேற்பட்டவர், 500,000 பேர்ல ஒரு வீரன். சோழராஜாக்கு சேனாதிபதியாக இருந்தவர், யுத்த களத்திலே இறங்கினா ரெண்டு பக்கமும் தலைதான் இருக்குமா, அவர் சண்டை போட்டுட்டு போனா. அப்பேற்பட்ட வீரன் திருமங்கி ஆழ்வார். சொல்லட்டு ஆரம்பிச்சார்னா அப்படி சொல்லட்டுவர் இல்லை. வாழ்வழியால் மந்திரங்கள் பரகாலன்னு சொல்றார் அவர் சொல்லும்பொழுது. எம்பெருமானிடத்தில் கத்திய காட்டி மந்திரத்தை பெற்றவர் அவர், அஷ்டாட்சரத்தை பெற்றவர் அவர். இங்கே துணையா நிற்கிறார். எய் வண்ண வெஞ்சிலையே பாடுறது யாரா? திருமங்கி ஆழ்வார் தான் பாடுறது இந்த பாசுரத்தை. எய் வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் வந்தார். என் முன்னே நின்றார், நிற்கது ஒத்தர், அது மரியாதையினால நின்றார் இந்த இடத்துல. எய் வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். இந்த மைவண்ண நறுமுஞ்சியை பார்த்தாள், மகர குண்டலங்களை பார்த்தாள், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எய்வண்ண வெஞ்சிலையை பார்த்தாள்,
அந்த வில்லை பிடித்து கொண்டிருக்கிற அந்த திருக்கைகளை பார்த்தால் அப்படின்னா கை வண்ணம் அப்படிதான் வருது சங்கத்தி. அந்த திருமுடியை பார்க்கிறதும் அந்த ஆடுகின்ற அந்த மகர குண்டங்களை சேவித்து அந்த மகர குண்டங்கள் பக்கத்தில் இருக்க கையில பிடித்து கொண்டிருக்கிற வில்லை சேவித்து வில்லை பிடித்து கொண்டிருக்கிறதை கையை சேவித்தாள். கை வண்ணம் தாமரை, அது தாமரை புஷ்பம் போல இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கை. நிறைய சொல்லலாமே உபமானம், தாமரைக்கு இதுக்கும் தாமரைக்கு செவ்வி என்ற குணம் உண்டு, புலர்த்தி என்ற குணம் உண்டு, ஆர்திரத்தை என்கிற குணம் உண்டு. அதுபோல கைக்கு என்னன்னா அது அது கை எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய கைகள் அந்த குணங்கள்லாம் அதுக்கும் உண்டு. கை வண்ணன் தாமரை, தாமரை போன்று இருக்கிறது கை. அந்த கையை பார்த்த உடனே பக்கத்தில் கூட அது திருப்பவளத்தை காண்கிறாள். வாய் கமலம் போவாலும், அந்த எம்பெருமானுடைய அந்த திருவதரமானது அந்த உதடானது கமலம் போலும். கைவண்ணம் தாமரை, தாமரைன்னா கமலம் தான் அர்த்தம், தாமரை பூதான். வாய் கமலம் போலும், அந்த அதரமும் எப்படி இருக்குன்னா அது கமலம் போலதான் இருக்கிறது, தாமரை போன்று இருக்கிறது. தாமரை சிவந்திருப்பது போல சிவந்திருக்கிறது, தாமரை குளிர்ந்திருப்பது போல குளிர்ந்திருக்கிறது, தாமரை செவ்வி உடைத்தாக இருப்பது போல இதையும் செவ்வி உடைத்தாக இருக்கிறது. தாமரை ஏதோ ஒரு உபமானமா சொல்லலாம், ஆனா இது தாமரைக்கு இது ஈடு கிடையாது. போலும், அந்த போல்ங்கிற வார்த்தையை கவனிக்கணும். கை வண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், இதனுடைய விஷயம் யாருக்கு தெரியும்? ஆண்டாள் தான் ஆச்சரியமா கேட்டா, சங்காழ்வான பார்த்து கேட்கிறாள். அதாவது இந்த எம்பெருமானுடைய அதர சுகந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரை கேட்கணும்னா, அது தெரிஞ்சவாளை கேட்கணும். பாஞ்சஜன்யத்தை பார்த்து கேட்கிறாள் ஆச்சரியமாக. எப்படி கேட்கிறான், பாஞ்சஜன்யத்தை பார்த்து. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. அவ கேட்கிற ஆண்டாள் சங்கத்தை பார்த்து கேட்கிறாள், கருப்பூரம் நாருமோ, ஏ பாஞ்சஜன்யமே, கிருஷ்ணனுடைய எம்பெருமானுடைய அந்த திருவதரமானது கற்பூர சுகந்தம் வாசிக்குமா? கமலப்பூ நாருமா, தாமரை புஷ்பம் போல வாசம் வருமா? திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமா? மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், அதாவது குவலாய பெடும் என்கின்ற யானையை கொன்றானே, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், அந்த அதரத்தினுடைய சுகந்தம் வாய்ச்சுவையும் நாற்றமும், அதனுடைய அந்த வாசம் எப்படி இருக்குன்னா, விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல ஆழி வெண்சங்கே. ஏ வெண்சங்கமே, நீ சொல்லி என்ன, சங்கத்துக்கு தானே தெரியும், அதை தான் நான் வாயில வச்சிருந்து ஊதுறான் கண்ணன். அப்ப அந்த சங்காழ்வானுக்கு அல்லவா தெரியும் கிருஷ்ணனுடைய அதர சுகந்தம் எப்படி இருக்கும் என்று. அதுபோல அந்த அதரத்தினுடைய ஏற்றத்தை யாருக்கு நாச்சியார்களும் அந்த பரம ரசிகர்களான பாகவதர்களுக்குன்னா அதனுடைய ஏற்றம் தெரியும். அதனால என்ன, வாய் கமலம் போலும். கை வண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும். இந்த திருப்பவளத்தை பார்த்த உடனே மேல இருக்கிற கண்களை காண்கிறாள். கண் இணையும் அரவிந்தம், அந்த கண்கள், கண் இணையும் அரவிந்தம், அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா அரவிந்தம். அதுவும் ஒரு பரியாய பதம், அதுவும் தாமரை தான் அர்த்தம். தாமரைகளிலே பல வகை உண்டு, கமலம், அரவிந்தம்னா நூற்றிதழ் போல் அரவிந்தம் நுழைந்த வெள்ள திளங்கமுகின் முதுவாளை பகுவாய்ன. எந்த தாமரையிலே நூறு இதழ்கள் இருக்குமோ அதற்கு அரவிந்தம் என்று பெயர். கண்கள் எப்படி இருக்குன்னா, வாயை சொன்னால் அடுத்து மேல, கை வண்ணன் தாமரை வாய் கமலம் போலும், கண் இணையும் அரவிந்தம், கண்களும் கண் தாமரை போன்று இருக்கிறது. எம்பெருமானுடைய கண்களும் தாமரை போல் இருக்கிறது. தாமரை பத்ம பத்திரம் எப்படி இருக்குமோ அது அகன்று விரிந்தி இருக்கிறது, காது வரை இருக்கிறது அந்த கண்கள். தாமரை ஓரத்திலே சிவந்தும் நடுவிலே வெளுத்தும் இருக்கும், அதுபோல எம்பெருமானுடைய கண்களும் ஓரத்திலே சிவந்து நடுவிலே வெளித்திருக்கிறது. தாமரை குளிர்ச்சியோட கூடினதாக இருக்கும், அதுபோலே குளிர்ந்து இருக்கிறது எம்பெருமானுடைய கட்டாட்சம். தாமரை எப்படின்னா சூரியனை கண்டவுடனே விகசிக்கும், அதுபோல எம்பெருமானுடைய கண்கள் பக்தர்களை கண்டால் விகசிக்கும், தாமரை போல் இருக்கிறது. கண்ணினையும் அரவிந்தம் அப்படின்னா இந்த கண்களை பார்த்தா அடுத்து என்னன்னா, எம்பெருமானுடைய கண்ணை பார்த்தாச்சுன்னா நேற்றுக்கே ஆஞ்சனையுடைய விஷயம் சொன்னோமே, எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்த்தா உடனே காலில் விழ வேண்டிதான். அடியும் மகுதே, கண்ணை சொன்னவர் உடனே திருவடி சொல்லிட்டார். இத்தனை நேரம் கண்ணை சொல்லிட்டு இருந்தவர் திருவடி சொல்லிட்டார். கை வண்ணன் தாமரை வாய் கமலம் போலும், கண் இணை மரவிந்தம், அடியும் மகுதே, அதுவும் தாமரைன்னு அர்த்தம்.
இன்னொன்று என்னென்னா, அதுக்கு உபமானம் கிடையாது, அதுக்கு உபமானம் அதுவே அர்த்தம். அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி. சீதை ராமனை முதல் முதலே பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்பட்ட பாவம் திருமங்கி ஆழ்வார் பாடுகிறார். அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி, பக்கத்தில் இருக்கிற தோழிட்ட சொல்ல, அவரை நாம் தேவரன் அஞ்சி நோமே. என்ன அஞ்சி நாள்னா, ஒரு அஞ்சன ஒரு காலி மனுஷனா இருந்தா நமக்கு கிடைப்பார், ஆனா இவருடைய ரூபத்தை பார்த்தா இவர் தேவன் போல அல்லவா இருக்கிறார், ஒரு தேவனை ஒரு தெய்வத்தை போல அல்லவா இருக்கிறார், அவரை நாம் தேவரன் அஞ்சினோமே. அவர் முடிக்கிறார். இப்படி பெருமாளும் தாயாரும் மொத்தத்தை பார்த்து கொண்டால் ஆச்சரியமா பாடுறார் கம்பன் ஆட்டாழ்வார், திருமங்கி ஆழ்வார். இதை பார்த்துதான் கம்பன் அண்ணலம் நோக்கினால் அவளும் நோக்கினாள் படம். என்ன திருமங்கி ஆழ்வாரோட பாசுரங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பன் அனுபந்தம் பண்ணியிருக்கிறார். சிறிய திருமடல் பெரிய திருமடல்ங்கிற பாசுரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பின்னாடி அந்த சிறீ திருமலனுடைய அது 72 வரி இருந்ததுன்னா அந்த 72 கன்னிகளுக்கும் சுருக்கி 4 வரியில இதனுடைய தாத்பரியம் இதுதான் அப்படின்னு பண்ணியிருக்கார். பெரிய திருமணம் என்பது 140 சொச்சம். அதுக்கு என்னன்னா, இந்த பெரிய திருமல் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடலனுடைய சாரம் இதுதான் என்று அனுபந்தம் பண்ணியிருக்கிறார் கம்பன். அப்ப திருமங்கி ஆழ்வார் நிடத்துல வெகுந்த பிரீதியும் பக்தியும் கொண்டவர். சடகோபருக்கு மேல சடகோபர் அந்தாதி செய்திருக்கிறார், நல்ல வைஷ்ணவ கவி அவர். அவரை என்னமோ ஒரு மீசையை போட்டு நெத்தியில ஒண்ணும் இல்லாம எல்லா இடத்துலயும் போட்டு தொலைக்கிறான், ஏன்னு தெரியல, ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. பாடினது ராமன், ராமன் தான் பாடியிருக்கார். ஒரு குங்கும போட்டு போய் ஒரு விபூதி இடு, இல்லைன்னா ஒரு நெத்தியில ஒரு திருமண் சீச்சரணம் இடு, ஏதாவது ஒண்ணு பண்ண. எங்க பார்த்தாலும் என்னன்னா வெறும் பாழும் நெத்தியா இருப்பார், நீர் இல்லா நெற்றி பாழுன்னு சைவமும் சொல்றது. வைணவர்களோ சைவர்களோ இந்துக்கள் நெத்தியில ஒண்ணு இல்லாம இருக்க கூடாதுங்கிறது நம்ம தர்மம். இப்படி ராமனை பாடின கம்மன் நெத்தியில ஒண்ணு இல்லாம தான் இருந்திருப்பானா, என்ன பிடிவாதம். வள்ளுவனை திருவள்ளுவரை போடும்போது அப்படிதான் போடுறது. எடுத்த உடனே தெய்வஸ்துதியோட ஆரம்பிக்கிறார் அவர் திருக்குறளை. ஆதி பகவன் முதற்றி அவர்கள் பகவத் சப்தம் எம்பெருமானுக்கு உண்டது. தாமரை கண்ணான் உலகுன்னு யார் தாமரை கண்ணன், இத்தனை நேரம் பாடிட்டு இருக்கவன் பெருமாள் அல்லவா தாமரை கண்ணன். அவனுக்கு அசாதாரணமான சின்னம் கப்பியாசம் புண்டரீகமக்ஷணின்னு வேதமும் சொல்றது. இது தமிழ் வேதம் தமிழ் வேதம் நீ சொல்லிட்டு அவருக்கு பாழ் நித்தியா போட்டு எல்லா பஸ்ல எல்லாம் விடுறைய, ஒரு பொட்டு வச்சா என்ன அவருக்கு. இப்படி இந்த திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரத்திலே ஆழங்கால் பட்ட அந்த கம்பநாட்டாழ்வாரானவர் இதை பார்த்து தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் இதே மாதிரி துளசியும் பண்ணார். அடுத்து ஹிருதயத்திலே பூட்டி வைத்துக் கொண்டாள் ராமரூபத்தை அவர் பாடினார். இப்படி ஒரு ஆச்சரியமான எம்பெருமானும் தாயாரும் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. நான் கம்பன் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்க எங்கன்னா எங்க இதுக்கு முன்னாடி பார்த்து இடம் என்னன்னா கீராரணவம் கீராப்தியிலே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா அடுத்து இங்க பார்த்துட்டான்னு பாடினார். இப்படி அயோத்தி முழுக்க மதில முழுக்க சுத்திட்டு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஷியாமளா கோமலான்னு ரெண்டு பேர், இவர் வீதியில் நடந்து வந்துட்டு இருந்தார். அவர் ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்து பக்கத்து ஆத்துல இருக்கக்கூடியவர்கள், அயோத்தியிலிருந்து மிதிலையிலே வாக்கப்பட்டவள். அதுல இந்த ஷியாமளாங்கிறவர் கோமலாங்கிறவர் மிதிலையிலே பிறந்து மிதிலையிலே ரெண்டு தெரு தள்ளி அவளுடைய பிறந்தகம், ரெண்டு தெரு தாண்டிய புக்ககம், அங்கேயே வந்து அங்கேயே வாக்கப்பட்டுட்டா ஒரே ஊர்லயே சௌரியமா போச்சு. இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பா சீதையை பத்தி அவ சொல்லிட்டே இருப்பா கோமலா, சீதை எப்படி சீதை எப்படி சீதை எப்படின்னு. இந்த ஷியாமளா சொல்ல சீதை வாஸ்தவம் தான் அழகு இல்லைன்னு சொல்லல, எங்க ராமனை நீ பார்த்தான்னு சொல்ல மாட்டேன், இவளை காட்டு இவளுக்கு ஏத்தவன் ராமன் தான், ஆனா சீதையை காட்டிலும் ராமன் உயர்ந்த அழகு படைத்தவன் அவ சொல்லின்ற. இப்படி ரொம்ப நாள் பேசிட்டே இருக்கும்பொழுது என்னன்னா ஒரு நாள் ரொம்ப பேச்சு முத்தி போச்சு. இந்த ஷியாமளா சொன்னா நீ என்னதான் சொல்லு ராமனுடைய அழகுக்கு சீதை ஈடாக மாட்டாள், சீதையை காட்டில ராமன் அழகு, அது எப்படி நீ சொல்லுவ, சீதையுடைய கால் தூசுக்கு கூட ராமன் ஈடாக மாட்டான்னு அவ சொல்றான். இப்ப ஷியாமளா சொன்னா நான் அயோத்தியிலிருந்து ராமனையும் பார்த்திருக்கேன், விதுலைக்கு வந்து சீதையும் பார்த்திருக்கேன், ரெண்டு பேரையும் பார்த்தவள் நான், நான் சொல்றதுதான் சரியா இருக்கும், நீ ராமனை பார்க்காம ஹேஷியத்திலே நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ சொல்றதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு பேசினா. இப்படி மனஸ்தாபம் வந்துருத்து ரெண்டு பேரும்.
இனிமே முஞ்சிய முடிக்கிறதுல போடி. எப்போ பார்த்தாலும் எப்படியே ராமன் நீ மட்டமாகவே சொல்கிறேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாயவன் அந்த அயோத்திகாரி. என்னைக்காவது ஒரு நாள் இவருக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை ராமனை போய் அழிச்சுன்னு வந்து இப்போ பார் என்ன சொல்கிறேன் இதுக்கு அப்படின்னு கேட்க முடியுமா? இங்கேருந்து அயோத்திக்கு போய், அயோத்தியில் நான் இங்கே எங்கள் அம்மாவாத்துக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி கோமலாக்கு எனக்கு சண்டை வந்துடுத்து, உன் அழுக்கு ஈடுணையாக கிடையாது, நீ செத்த விதிலை வரைக்கும் வந்தேன்னா உன்மை நான் காட்டுவேன், எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள மனஸ்தாபம் தீர்த்துப்போன்னு சொல்ல முடியுமோ? ஆனால் இவன் மனசில் இருந்த விஷயம் எம்பெருமானுக்கு தெரியும் போலும் அதி கம்பீரமாக அவள் இருக்கும் வீதி வழியாக நடந்து வருகிறான் ராமன். வாசல்ல நின்றுட்டு இருக்கா, இப்படி பார்த்தா யார் இது, இவ்வளோ ஆச்சரியமே, இவ்வளோ அழகா இருக்காடா நம்ம ராமர்னா. உடனே சண்டை இத்தனாலும் நடந்ததே பக்கதாத்து கதவை மடால் மடாலும் தட்டினா, ஏ கோமலா கோமலா வெள்ளவாணி, என்னடி சாமலா மாயன்னு சொல்றான். கதவை திறந்தா வெள்ள வந்து நின்னா இங்க பார், இந்த பார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்படியே பார்த்தத பார்த்தபடி அப்படியே சித்திரமா நின்னுட்டா கோமலா. அடாடா எப்படி இங்க ராமர். உடனே சாமலாவை பார்த்து சொன்னா, வாஸ்தவம் தான், ரொம்ப அழகுதாடி உங்க ராமர் அப்படின்னு சொன்ன. ஒரு க்ஷணம் சொல்லியிருப்பா, அடுத்த க்ஷணம் என்னன்னா, ஆனா இவனை பார்ப்பதற்கு 1000 கண் வேணும், ஆனா எங்க சீதையை காணுந்தோறும் 1000 கண் வேணும்னு சொல்லிட்டு, நீ சீதையை ஒரு தடவை பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும்பா இவனுக்கு சொல்லிட்டு போட்டான். அப்படி ராமனுடைய அழகு அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் படித்தின பாடு ராமன் அழகு. இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தார் ராமர். தசரத மித ஜனகனிடத்திலே பேசி வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பேசியிருக்கார், இந்த சிவதனுஷ ராமன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லியிருக்கார். சிவதனுசை தருவித்தார்கள். எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய வண்டியில இழுத்து கொண்டு அங்கேருந்து தள்ளிண்டே வர, பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் சக்கரம் வைத்த வண்டியை இழுத்து கொண்டு வந்தார்கள். அங்கே சிவதனுசு இருக்கு. இந்த சினிமா எல்லாம் காட்டுறேன்னா அது மாதிரி படுக்க வைக்கல, தனுஷை நன்னா தெரிஞ்சுக்கணும். தனுஷு நேரம் நிற்கிறது இப்படி, ரெண்டு பக்கமும் அதுக்கு அணைவாக பெட்டி வச்சிருக்கா, அந்த பெட்டிக்கு நடுவில் இப்படி நிற்கிறது தனுஷ், நேரம் நிற்கிறது தனுஷ். கிட்டக்க வந்தனே அவர் சொன்னார், ராமா தனு பஷ்ய. விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா தனு பஷ்ய, ராமா தனு வில்லை பார், ராமா வில்லை உருகை பார் அப்படின்னு சொன்னாரோ. இது நல்லா கவனியத, அவனை நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்லா கவனிக்க வேண்டியவன் பா, அவனை நல்லா அவனை நல்லா கவனிக்க வேண்டியதுப்பா அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த வில்லை உருகை பாருன்னு சொன்னாரும் ராமன் அங்கேருந்து வந்தான். ராமன் வில்லை எப்படி எடுத்தா, வால்மீகியும் சொல்றேன் தியாக பிரம்மமும் ஒரே மாதிரி சொல்றான் இந்த இடத்துல அழகா. வால்மீகி என்ன சொன்னார்னா, ராமனுடைய கால் கட்ட வர்றதுனால அந்த வில்ல ஒரு அழுத்த அழுத்தினாங்க, இப்படி வளைஞ்சிருக்கிற இடத்த கட்ட வர்றதுனால ஒரு அழுத்த அழுத்தினா அது அது நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கிறது போல அப்படி புஷ்னு படம் எடுத்து நிற்கும் இல்லையோ, அதாவது வாழல் நுனியில அழுத்தினா புஷ்னு கிளம்பும் வரும். அது போல அந்த நுனியிலே கட்ட வர்றதுனால ஒரு அழுத்த அழுத்தினோடனே அப்படி சீறி மேல நின்றுது போல, நாகம் சீருது போல மேல டப்பு நின்றுதான் அந்த வில்லு இப்படின்னு வால்மீகி சொல்றாரு. தியாக பிரம்மமும் அதையே சொல்றது. தியாக பிரம்மம் என்ன சொல்றாரு, நான் அந்த சிவதனுசா ஆயிடுக்க கூடாதா, அந்த ராமன் திருவடி எம்மேல படுமே அப்படிங்கிறார். தர்மாத்ம சரணம் தர்மாத்ம சரணம் தர்மாத்ம சரணம் போ சோக சிவச்சாபோ தபமேமி ஜேசனோ தேலிய சிவச்சாபம்பு தபமேமி ஜேசனோ தேலிய ஸ்ரீராம ஜய ராம ஷிருங்கார ராமாயணி சிந்துச்சராதேவோ மனசாய.
அதாவது தர்மாத்ம சரணம், தர்மாத்மனா ராமன். தர்மாத்ம சரணம் சோக சிவசாபம், அந்த எம்பெருமானுடைய ராமனுடைய திருவடி பட இந்த சிவதனுசு என்ன புண்ணியம் பண்ணித்துன்னு தெரியலையே, அது என்ன தபஸ் பண்ணித்துன்னு தெரியலையே, நான் சிவதனுசா ஆகிட்டா தேவலாம ராமனுடைய திருவடி என் மேல படுமேன்னு பாடுறார் அவன். தர்மாத்ம சரணம் சோக சிவசாபம் தபமேமி ஜேசனோ தெரிய, அப்படி திருவடினாலே அப்படி அப்படி அமைக்கிற உடனே அது மேலே சீறி நிற்க அந்த நான்கு கயிற்று இழுத்தை அழுத்தி கட்டுறதுக்காக ஒரு இழு இழுத்த உடனே விட்டுன்றது ரெண்டா விட்டு அண்ட கடாகங்கள் அண்ட பிரம்மாண்டங்கள்லாம் புலக்கிற சத்தம், சத்தம் கேட்ட உடனே என்னன்னா இந்த இழு இழுத்துன்னு வந்தானே வில்லு அத்தனை பேரும் ஓடிவிட்டான். பக்கத்தில் ஒருத்தன் நிற்கல சத்தம் தாங்காம், இந்த பக்கம் விஸ்வாமித்திரன் நிற்க அந்த பக்கம் ஜனகர் நிற்கிறார் அவ்வளோதான், மந்திரிகள் சில பேர் இருந்தால் பாக்கி எல்லாரும் எடுத்தாங்க ஓட்டம் சத்தம் தாங்காம, ஏன்னா அந்த சத்தத்திலேயே நில குலைஞ்சி போடும். ஏன்னா ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் என்று நிருசிம்மன் ஆவிர் பவித்த போது ஒரு சப்தம் ஒன்று போட்டான், அண்டத்தினுடைய முகடு பிளந்ததுன்னு அந்த சப்தத்தை கேட்டு சப்தத்தை கேட்டே ஒடுங்கிட்டான் இரண்டு கட்சி போய் அவர் போட்ட சத்தத்திலேயே. அப்போ அந்த சப்தத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இல்லையா, அது சிவதனுசுன்னா அது அது உண்டா சப்தம் அப்படி இருக்கும், அப்படி ஒரு சப்தம் அண்ட கட்டாகலங்கள்லாம் கிடுகிடுக்க ஆச்சரியமாக ஆச்சரியப்பட்டு விட்டார் ஜனகர். அவர் மனசில் நினைச்சது சத்தியமாக எடுத்து இல்லையா, இவர் யாருன்னு அவர் நினைச்சாரோ அது சத்தியமாக எடுத்து திவ்யஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா அப்படின்னு திவ்யஜானத்தினாலே ராஜரிஷிகளும் பிரம்மரிஷிகளும் இவன் பகவான் என்று கண்டார்கள் என்று வால்மீகி சொல்வது போல கண்டார் நேரே. உடனே சீதையை கூட்டார், வரமாலையை போடுறதுக்காக கூட்டார். சீதையை மாலை எடுத்துக்கொண்டு வந்தாள், மாலையை போட்டாச்சுன்னு வால்மீகி ராமாயணம் இந்த இடத்துல சொல்றது. ஆனால் அத்திரி அனசூய ஆசிரமத்திலே அனசூய சீதையை கேட்டா, ஆரண்ய காண்டத்துக்கு முன்னாடி இது, சீதையே ரொம்ப அழகா இருக்க நீ குட்டி சீதையா இருக்க, ரிஷிகள்லாம் உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் சொல்லிருக்கா எப்படி திருக்கல்யாணம் நடந்ததுன்னு, உன் வாயால நீ சொல்ல, ராமனுக்கும் உனக்கும் விவாகம் எப்படி நடந்தது நீ சொல்லுன்னு கேட்டார். உடனே அவ சீதை சொல்றா, இந்த மாதிரி எங்க ஆத்துக்கார் வந்த உடனே அவருடைய நடையழகை பார்த்து எங்க அப்பா மயங்கிட்டார், இந்த ஊர்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மிதிலையில இருக்கிறவ அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சுட்டா அவருடைய அழகையும் வீரத்தையும் பத்தி, இப்படி சிவதனுசு யாருமே நகர்த்த முடியாதுங்கிற சிவதனுசு இப்படி அதை நான் ஏற்ற வியாஜத்திலே ரெண்டாக முறித்தார். உடனே நான் மாலை எடுத்துட்டு வந்தேன், அந்த மாலையை போடுவதற்கு கிட்ட வந்த உடனே அதி கம்பீரமாக என்னுடைய பர்த்தா பேசினார், கையை கூப்பிண்டு விஸ்வாமித்திரன் இடத்துல சொன்னார், ஹே குருநாதா நீரிட்ட வழக்காக இருக்க வேண்டியது என்னோட கடமை, நீர் சொன்னேன்னு இந்த வில்ல முறிச்சுட்டேன்னா, ஆனால் தாரா பித்ருகிருதாயத்தின்னு சாஸ்திரம் சொல்றது, என் தகப்பனாருடைய மனசு தெரிஞ்சுக்காம இந்த மாலையை நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எங்க ஆத்தா. இதுதான் ராமன், இதுதான் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னா என்னன்னா இதுதான் ராமன். அவர்களுக்கு விதித்திருக்கிறது, என்ன விதித்திருக்கின்னா வீரிய சுல்கத்தினால கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிறது சர்வசாஸ்திர சம்மதம் க்ஷத்திரியர்களுக்கு, அது ஒன்றும் அதர்மம் கிடையாது. அதர்மத்தை விஸ்வாமித்திரனும் சொல்லிட மாட்டார், ஜனகரும் பிரேரணை பண்ண மாட்டார். எல்லாருக்கும் தர்மம் ஒரு மாதிரி இருக்குன்னா, ராமனுடைய தர்மம் தனியா உச்சாணி கொம்பல வச்சுருப்பான் தன்னுடைய தர்மத்தை. அவன் சொன்னா எங்க அப்பாவுடைய மனசு தெரிஞ்சுக்க, நீ சொன்னு வில்ல முடிச்சுட்டேன், இந்த தகப்பனாருடைய மனது தெரிந்து கொள்ளாமல் இந்த மாலையை நான் இட்டுக்கொள்ள மாட்டேன் சொன்ன உடனே பரம சந்தோஷப்பட்டான் விஸ்வாமித்திரனும் சரி ஜனகனும் சரி. இது என்ன புள்ளடா, எப்பேற்பட்ட வீரன், எப்பேற்பட்ட அழகனா இருக்கான், என்ன ஒரு பிதிருபக்தி இவனுக்குன்னு நினைச்சிருந்தான். நாளைக்கு ஒருத்தர் போய் உன் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமோ அப்படின்னு எங்க அப்பாட்ட சொன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார், 60,000 வருஷம் புத்திரன் இல்லாம இருந்து அசுவேதம் பண்ணி அதற்கு அங்கமாக புத்திரகாமேட்டு செய்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்தார, அவருடைய மனதை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா, அவர்கிட்ட வழக்கு அல்லவான்னு அப்படி ராமன் நிற்கவே ஜனகனுக்கு ரெண்டு சந்தோஷமா, ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் பயம், என்னன்னா இவ்வளவு தர்மாத்மாவாக இருக்கிறான்னு ஒரு சந்தோஷம், நாளைக்கு அங்கேருந்து தசரதன் வந்து ராமா இந்த பொண்ணு நமக்கு சரிப்படாதா போலாண்டா வாடா அப்படின்னா அப்பா பின்னாடி போயிடுவான், அந்த மாதிரி ஒரு புள்ள இது. இன்னும் சந்தோஷமும் பட்டான், கவலையும் பட்டான், சந்தோஷமும் பட்டான். உடனே செய்தி அறிவித்தான் தசரதனுக்கு, தசரதனுக்கு பரம சந்தோஷம். ஏன்னா விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்னா, அழிச்சுன்னு போகும்போது
ஸ்ரேயஸ்சாஸ்மே பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா அப்படின்னு வால்மீகியினுடைய வாக்கியம். என்ன சொல்றாரு விஸ்வாமித்திரன், பலரும் பகுரூபத்திலே ஸ்ரேயஸை செய்வேன் உன் குழந்தைக்கு, என்னோட அனுப்புனி கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே தசரதன் என்ன நினைச்சான், நான் மகாராஜா சக்கரவர்த்தி, நான் பண்ண முடியாத ஸ்ரேயஸ இந்த விஸ்வாமித்திரன் என்ன பண்ணிடுவான்னு நினைத்தாரப்ப. இப்ப நினைக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு கியாதி கிடைத்தது அவனுக்கு, அவன் வந்து சுபா தாட்டகா தாட்டகையர்களை வதைத்தான் அப்படிங்கிற கியாதி, திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சது, இப்ப அருமையிலும் அருமையான சீதை கிடைத்தாள் அல்லவா என்ன மனதாலே விஸ்வாமித்திரனை நமஸ்கரித்தார் தசரதரும். அங்கிருந்து ஆச்சரியமாக யாத்ராதானங்கள்லாம் செய்து கொண்டு புறப்பட்டார். நேரே விதலைக்கு வந்து சேர்ந்தா எல்லாரும் ஆச்சரியமான ஒரு மண்டபங்கள், ஆயிரங்கால் மண்டபம் சமைத்தான் திருக்கல்யாணத்திற்காக வேண்டி. விஸ்வாமித்திரர் பின்னாடியே சொன்னார், ஊர்மிளைய லட்சுமணனுக்கும் ஸ்ருதகீர்த்தி மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்ற குசத்விஜனுடைய ஜனகருடைய தம்பி, சங்காசா நகரி என்கிற நகரத்தை ஆள்பவர் அவர், அந்த ரெண்டு கன்னிகளையும் பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் பேசி பெரியவாளே பேசி முடிச்சுட்டா கல்யாணத்தை. கையை கூப்பி நிற்கிறான் ஜனகணன் தசரதனும், நீங்கள் என்ன சொல்கிறாலும் ஒரு பங்குனி உத்திர திருநாள் அன்றைக்கு திருக்கல்யாணம் ஆச்சரியமாக மண்டபங்கள்லாம் அமைத்தார். அங்கிருந்து கொண்டு தாயார் வருகிறாள், கம்பன் ஆச்சரியமாக அனுபவிப்பார். பொன்னின் ஒளி பூவின் வேறி சாந்து போதி சீதோ பொன்னின் ஒளி பூவின் வேறி சாந்து போதி சீதோ மின்னின் நிழலல் நவழ்தல் மேனி ஒளி மான பொன்னின் ஒளி பூ சாந்து போதி சீதோ மின்னின் வழ்தல் மேனி ஒளி மான அன்னமும் மரம் பயரும் அறமிதும் நான் அன்னமும் மரம் பயரும் அறமிதும் நான் மன்னவையிருந்த மணி மண்டபம் அடைந்தாள் அன்னமும் மரம் பயரும் அறமிதும் நான் மன்னவையிருந்த மணி மண்டபம் அடைந்தாள் மண்டபமடைந்தாள். என்ன அழகா சொல்றான் பாருங்க, அன்னமும் அறம்பயரும் ஆரமிதும் நாண. சீதை நடந்து வரும்பொழுது மூணு பேர் வெக்கப்பட்டாளாம். அன்னம் அன்னப்பட்சிக்கு ரொம்ப கர்வமா, அன்னனடையும் அன்னனடையும் என்னை வச்சுதானே எல்லாரையும் சொல்றான் அப்படின்னு. இந்த அந்த தேவலோகத்திலே வசிக்கக்கூடிய அன்னமானது சீதை நடந்துவதை பார்த்த உடனே என்ன பண்ணித்தனா, சிச்சி நம்ம நடைய போய் அழகுன்னு சொன்னாலே நம்ம சத்த நேரம் நடக்க வேண்டாம், இதையும் பார்த்து இதையும் பார்த்தா நம்மளை எல்லாரும் பரிகாசம் பண்ணுவான்னு வெக்கப்பட்டுடுத்தான் அன்னம். அதுபோல அறம்பயர்கள்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள், தேவஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு இருமாப்பு, நம்மளுடைய நடையழகுக்கு எதுவும் ஈடு கிடையாதுன்னு. அவர்கள்னா சீதை நடந்து வரத பார்த்த உடனே சிச்சிச்சி நம்ம நடக்காதே கூடாது, இனிமே நடையழகு நினைக்கவே கூடாதுன்னு நடக்கிறவாள் நின்றுட்டாளாம். அவ ரெண்டு பேருக்கும் வெக்கப்பட்டதுங்கிற எதனால என்ன, சீதையோட தன்னை பொருத்தி பார்த்து வெட்கப்பட்டவை அவை. சீதை வெட்கப்பட்டா, அன்னமும் மரம் பயரும் ஆரமிதும் நான் சீதையை சொல்லும்பொழுது ஆரம்பம்னா ஒரு பெண்ணு மாலை போல இருக்கிறாள். அன்னமும் மரம் பயரும் ஆரமிதும் நான் ஏன் இவள் நாணினாள்னா, ராமன் இதற்கே வருவதற்கு நாணினாள். ஆரமிதும் நான் மனவையிருந்த மணி மண்டபமடைந்தாள் மண்டபமடைந்தாள் அஞ்சன ஒளியானும் அலர்மிசை உறைவாளோ அஞ்சன ஒளியானோ அலர்மிசை உறைவாளோ
எஞ்சலில் மனநாளை புணர்வுவதென்னலோடும் செஞ்சுடதீருள் கீரேதின கரனொரு தேர்மேல் மஞ்சனையணி கோலம் காணியன வந்தால் கோலம் காணியன வந்தார் மஞ்சளில் வந்து மணத்த விசு ஏறி கம்பன் பாடுறான் மஞ்சளில் வந்து மணத்த விசு ஏறி நெஞ்சி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இன் துணை அன்னமு எய்து இருந்தாள் உன் துணை போகம் யோகமும் ஒத்தார் இன் துணை அன்னமும் எய்தி இருந்தார் உன் துணை போகமும் யோகமும் ஒத்தார் இப்படி மண்டபத்தில் நுழையக்கூடிய அந்த சீதையை பார்த்து தசரதன் ஆச்சரியப்பட்டார் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற இது என்ன ஒரு பேரழகென்று வால்மீகி பகவான் அவர் சொல்றார் எப்படி வந்தான் என்னெல்லாம் எப்படி இருந்தா அவன் இவர் வால்மீகி சொல்றது ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதா ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சிம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜ அந்த பாதங்களிலே பாதசரம் ஆச்சரியமான நூபுரங்கள் விசித்திரமான திருவாபரணங்கள் இடுப்பிலே மேகலை உட்யானம் கழுத்திலே இருக்கக்கூடிய நிஷ்ககண்டி என்கிற நெக்லஸ் மாங்கா மாலை விதவிதமான மாலைகள் இதுக்கு இந்த மாதிரியும் ஒரு ஆபரணம் உண்டோ என்று பார்க்கிறவள் வியக்கும்படியான ஆபரணங்கள் அந்த கைகளில் தரித்திருக்கக்கூடிய விசித்திரமான ஆபரணங்கள் வங்கி முதலான ஆபரணங்கள் எல்லா விரல்களிலேயும் மோதிரங்கள் அதிலிருந்து கோர்த்து வாங்கின சங்கிலிகள் ஆச்சரியமான ரத்தனங்கள் பதித்த வளைகள் என்னென்னலாம் ஆபரணம்லாம் எங்கே கிடச்சிதுன்னா எங்கேயோ போய் டிநகரில் வாங்கின மாதிரி ஆபரணம் கிடையாது சமுத்திர மதனத்தின் பொழுது வந்த ஆபரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் எங்கேயோ அது ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கினது கிடையாது இவ அணிந்திருக்கிற ஆபரணங்கள்லாம் சமுத்திரம் கடையும் பொழுது சமுத்திரத்திலேருந்து பல வஸ்துக்கள் வந்தது இல்லையா காமதேனு போன்ற வஸ்துக்கள்லாம் வந்தது அப்போ வந்த ஆபரணங்கள் சிலதெல்லாம் ஜனகன்கிட்ட இருக்கு அதெல்லாம் இவளுக்கு சாத்தியிருக்கான் அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இருக்கு அழகான குஞ்சலம் தலைநாகர் ஜடை குஞ்சம் மேலே சந்திரபிரபா சூரியபிரபா நெத்திச்சுட்டி இனிமே பாக்கி ஒன்றும் பொட்டியில் ஆபரணம் இல்லை சர்வாபரண பூஷிதம் அப்படின்னு சொல்லுவோம் வால்மீகி என்ன சொல்றார் சர்வாபரண பூஷிதம் அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னு அதை கவனிக்கணும் அடுத்த வார்த்தை வித்யுத் பிரபாம் எப்படி இருப்பான்னா சாதாரணமாக பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் தேவலாம் போல இருக்கும் இந்த ஆபரணங்கள்லாம் மேலே நெத்தி சுட்டி இந்த மேலே இதெல்லாம் வச்சு கட்டியாச்சுன்னா ஏற்கனவே இருந்து தேவலாம் போல இருக்கும் அந்த ஆபரணம் சேராது எல்லாருக்கும் இது இல்லாத போது பொண்ணு நல்லா இருந்தது இதெல்லாம் கட்டின உடனே சுமாராக இருக்கேன்னு சொல்லுவாங்க அதுபோல இல்லையா இந்த ஆபரணங்கள்லாம் சாத்தின்ற விற்பாடு எப்படி இருக்குன்னா இந்த ஆபரணம் இவளுக்குத்தான் ஏற்பட்டதோன்னு சொல்றது போல இருக்கா அந்த திருவாபரணங்கள் வித்யுத் பிரபாம் எப்படி இருக்குன்னா அந்த மின்னல் வெட்டுமே அது போல இருக்கிறதாம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சி என்ன கண்கள் ஆச்சரியமான அந்த காதுகள் வரை நீண்ட திருக்கண்கள் ராமன் 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 திருக்கண்ணு ராமனுடைய கண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தவன் எல்லாரும் எது வரைக்கும் சொல்லுவான்னா சீதையுடைய கண்களை பார்க்கும் வரைக்குத்தான் சீதையுடைய கண்ணழகியை பார்த்து விட்டானே ராமனை மறந்துடுவான் அத்தனை பேரும் வித்யுத் பிரபாம் விசாலாட்சி ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜ உடனே இவனை கூட்டார் ராமனை விரதம் முதலான விவாகத்துக்கு பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய விரதம் முதலான விஷயங்கள்லாம் முடிச்சுண்டு வந்திருக்கா இம்மேடையிலே பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார் ஜனகன் யாருக்குன்னா ராமனுக்கு யம் சீதா மம சுதா சஹதர்ம சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணின் கிருங்கீஷ்வ பாணினா
என்ன சொல்றனா, இயம் சீதா, இவள் தான் சீதை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவள் தான் சீதை, என்னுடைய பெண்ணுன்னு சொல்லலாமா ராமனிடத்துல? உன்னோட பொண்ணா இவ, பூகர்ஷணம் பண்ணும்பொழுது பூமியிலேருந்து அயோனிஜியா உற்பத்தி ஆனவள் அல்லவா? நீ உன் பொண்ணுன்னு சொல்றையே, நீ பகவத் தத்துவம்னு எனக்கு தெரியும்டா ராமா. நீ எப்படி பகவத் தத்துவமோ அதுபோல இவளும் பகவத் தத்துவம் தான் சொல்லக்கூடிய நாமத்தை இட்டு இயம் சீதா. சீதானா கலப்பையினுடைய நுனின்னு அர்த்தம். கலப்பையினுடைய நுனியிலிருந்து வெளிப்பட்டவள் ஆதலால் சீதான்னு பேர் அவளுக்கு. நீ எப்படி பிரம்ம வஸ்துவோ அதுபோல உனக்கு அனுரூப ரூபமாக இருக்கக்கூடியவள் இவள். இவளும் பூகர்ஷணம் பண்ணும்பொழுது பூமியிலிருந்து வந்தவள் தான். அதனால இவள் தான் சீதை, இயம் சீதா அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்தார். என் பொண்ணுன்னு சொல்லலாமா வேண்டாமன்னு ஒரு சந்தேகம். உன் பொண்ணா அது பூமியிலேருந்து கிடைச்சவனா இவர் கேட்டாச்சுன்னா உடனே தோணித்து, அப்பொழுது பூமியிலே என்ன சொல்லித்துனா, தர்மேன தனையாத்தவன் அசரீரி சொல்லித்து. இந்த குழந்தை யாருன்னு தெரியலையேன்னு ஜனகர் நினைக்கும் பொழுது மேலே இருந்து அசரீரி சொல்லித்து, இவள் உன்னுடைய தர்மத்துக்காக உனக்கு கிடைத்த குழந்தை, இவ உன் குழந்தை, உன் பொண்ணுன்னு அசரீரி சொல்லித்தே. அதை நினைச்சுண்டு மம சூதா என் பெண் அப்படின்னு சொன்ன சீதா மம சூதா. அதெல்லாம் சரி, வாஸ்தவம் எனக்கு என்னன்னா, நான் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு எல்லாரும் சொல்லக்கூடியவன் தான். எனக்கு என்னுடைய தர்மத்துக்கு அனுசரணமாக இவள் இருப்பாளா, அதுதான் எனக்கு தேவை. இவ வந்து நாளைக்கு இவ ஒரு தர்மம் சொல்லிட்டு இருந்தா, என் தர்மத்தை அனுசரித்து இவள் இல்லையா, அதெல்லாம் நான் என்ன செய்வதுனா? அதுக்குதான் அவர் சொன்னார், சஹ தர்ம சரீதவ, உன் தர்மத்தை உன்னை காட்டிலும் உயர்ந்ததாக இவள் நடத்தி காட்டுவாள் அப்படின்னு இவன் சொல்றா. சீதாயாசு சரிதம் மகது அப்படிங்கிறதல்லவா ராமாயணம். மேலைன சீதா சமேத மேலு கோன்னுனா முன்னாடி நான் சொன்ன இதுக்கெல்லாம் அர்த்தம். அதுபோல இவன் என்னுடைய தர்மம், விசேஷ தர்மம் ராமனுக்கு என்னன்னா, தப்பு செய்திருந்தாலும் என் திருவடியில விழுந்தானேயானால் அவனை நான் கைவிட மாட்டேன். இதான் ராமனுடைய அத்தியாச்சரியமான தர்மம். அப்ப என்னன்னா, எதி ராவணஸ்வயம்பா, ராவணனே வந்தாலும் நான் அவனை ஆட்கொள்ளுவேன். பொழுது விபீஷணன் ஆட்கொள்ளுவதில் என்ன தடை என்று கேட்டவன். அது மாத்திரம் இல்லை, இவன் சகதர்ம சரித்தவன்னா சகதர்ம சரித்தவதாவா எப்படின்னு பார்த்தோமையானால், காகாசுரன் இவளை திருமேனியிலே கொத்தினான், பெரிய அபராதத்தை பண்ணான், உலகம் முழுக்க சுத்தின, பிரம்மாஸ்திரத்தை போட்டார், உலகம் முழுக்க சுத்தினா எங்கேயுமே அபயம் கிடைக்கல. கடைசியில் ராமன் இருக்கிற இடத்துலே வந்து விழுந்தான், மூர்ச்சியா கடந்தான். ராமன் திருவடி இப்படி இருக்குன்னா அவன் தலை அப்படி இருக்கு, வால் இப்படி இருக்கு, திருவடியில வாலும் எதிர்பக்கம் தலையும் இருக்கு, விழுந்து கிடக்கான். அப்ப சரணாகத வத்சலன் ராமன் தப்பு பண்ணிட்டு வந்தா கூட விடுறதில்ல, காலில் விழுந்துட்டானேன்னு பார்க்கும்பொழுது சீதை என்ன பண்ண, சீதையை பார்க்கறான் ராமன். இவ என்ன நினைப்பாளோ, இவனுக்கு நான் அபயம் கொடுத்தா அப்படின்னு நினைக்கும்பொழுது சீதை அந்த தலையை பக்கம் கையை வச்சு திருப்பி திருவடி கிட்ட வச்சு, இவனும் நம்ம குழந்தை தானே, உன் திருவடியில விழுந்துட்டா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லக்கூடியவள் இந்த தாய். அப்ப சஹ தர்ம சரீதவ, அந்த சரணாகதி சரணாகதற்கு அனுகிரகம் செய்வது என்கிற உன்னுடைய தர்மம் ஒன்று உண்டு, அந்த தர்மத்தை உன்னை காட்டிலும் நன்றாகவே அனுஷ்டிப்பாள். சஹ தர்ம சரீதவன்னு சொன்ன இயம் சீதா மம சுதா சஹ தர்ம சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணின் கிருஹீஷ்வ பாணினா. அந்த கையை எடுத்து மரகதமணி ஸ்தம்பம் போல இருக்கக்கூடிய ராமனுடைய திருக்கையை எடுத்து, இந்த ஹிரண்யவர்ணா மரணியும் சுவர்ணரஜித ஸ்வஜாம் என்று இருக்கக்கூடிய பொன்கொடி போன்று இருக்கக்கூடிய இவனுடைய கையை ஒரு ஒரு கையிலையும் பூட்டி விட்டு என்ன பண்ணான்னா, அவர்கள் ரெண்டு பேரையும் பிரதீட்சைனாம் பத்ரந்தே பத்ரந்தே அப்படின்னு ஒரு மங்களாசாசனத்தை செய்தார். ஒரு மங்களாசானத்தை ஆச்சரியமாக என்று எம்பெருமான் சீதனுடைய திருக்கைகளை பற்றினார். பெரிய பாக்கியத்தை உடையவள் இவள். என்ன பாக்கியம்னா, இவளுடைய திருக்கையை பிடித்ததுனாலேதான் இவன் எம்பெருமான் ஆகிறான். அதனால பிரதிபிரதா மகாபாகா சாயே அனுகதா சதா கைகளிலும் விட்டு அவர் என்னன்னா, சீதா ராமனாக காட்சி கொடுத்தான் எம்பெருமானம் என்று இந்த சீதா கல்யாண விருத்தாந்தம் இன்றைக்கு இந்த மண்டபத்திலே இந்த ராமனும் சீதையும் திருச்சவி சாற்ற அடியேன்னு சொல்ல ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கு எதிர்பாராமல் கிடைத்தது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் முன்னாடி கிடையாது எனக்கு, போன மாசம் திடீர்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம
திடீர்னு எனக்கு ரெண்டு நாள் ஏற்கனவே அஞ்சலையிலேருந்து இப்போ சொன்னேன் அஞ்சலையிலேருந்து ஆறுற வேற ஒரு இடத்துல ஒத்துட்டு இருந்தேன். அதை தாண்டி என்னென்னா எனக்கு ராமாயணம் சொல்லணும்னா ஒரு ஆசை. ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் 9 நவாகம் சொல்லியிருக்கேன் அடியது. எங்கன்னா நவாகன்னா உடனே புரட்டு போயிடுவேன். உனக்கு ஒரு ஆசை ராமாயணம் சொல்கிறதுன்னா அது கல்லவா நம்ம நம்மளோட பிறப்பு ராமாயணம் சொல்வதற்காக ஒரு பிறப்பு அமைந்ததே என்று மனதில் பாரித்து பாரித்து அடியனுடைய தாயார் விடாமல் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்ட பாராயணம் சப்தசர்க்க பாராயணங்கள் பலமுறை படித்தவள். அவளுக்கு எம்பெருமானும் ஆஞ்சநேயனும் சாட்சாத்து பிரத்யட்சம் அப்பேற்பட்ட ஒரு தாயார். அவளுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலே இந்த ராமாயணம் சொல்ல கிடைத்தது. சீதா கல்யாணம் இன்றைக்கு சொல்ல கிடைத்தது இந்த பெரிய பாக்கியம். இந்த தியாகபெருமம் எப்படி அனுபவித்தார் அந்த பாட வேண்டாமா? பவன ஜஸ்துதி பாத்திர பாவன சரித்திர பவன ஜஸ்துதி பாத்திர பாவன சரித்திர ரவி சோமவர நேத்திர ரமணீய காத்திர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. இப்படி இந்த சீதாராமனாக எம்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த ஆஸ்திக சமாஜத்தில் இன்றைக்கு இந்த ஒரு பெரும்பேறு கிடைத்தது பற்றி அடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணுறாய்வா, பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற அடியனை இங்கே வந்ததுலேருந்து திரும்பி போகிற வரைக்கும் அது எதற்கு எதுக்கு என்னென்ன எந்தெந்த சமயத்தில் என்னென்ன தேவையோ பார்த்து செய்கிறார்கள். இந்த நிர்வாகம் ரொம்பவும் சிலாகிக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த நிர்வாகம். அது மாத்திரம் சொல்லணுமா, எதிர்க்க நீங்கள் இல்லைன்னா இந்த உபன்யாசம் எப்படி செய்கிறது? எல்லாரும் 4 நாட்களாக ரொம்பவும் ஆசையாக கேட்டு ரொம்பவும் ஒரு புரோத்சாகம் எனக்கும் சொல்ல சொல்ல என்னென்னா இன்னும் ஆசையாக இருக்கிறது சொல்ல வேண்டும் என்று. நான் கொஞ்சம் வேறு உபன்யாசத்துலேருந்து வருவதனால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் விளம்பமாக ஆரம்பித்தாலும் கூட பொறுமையாக இருந்து நீங்கள்லாம் கேட்பது பற்றி மிக்க சந்தோஷம். ராமன் எல்லோருக்கும் பகுவிதமான சிரேயஸையும் செய்வான் என்று ராமனிடத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன். ஏவமேத புராவர்த்தம் ஆக்கியானாம் பத்ரமஸ்தவ கோபிராமணேபியச்சுமஸ்தித்தியோகாசமஸ்தாசுகிநோபவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வித்யாய மேகசியாமலமூர்த்தியே புசாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலானகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பைபரிபாய மங்களம் பித்ருபக்தாய ஸ்ததம் ராத்ரிபிஹ் சகசீதய நந்திதாகிலலோகாய ராமபத்ராய மங்களம் சித்தசாகேசவாசாய சித்திரக்கூட விஹாரிணே சேவ்யாய சர்வேமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்திரநாச்சாணக்கியாபமானாசுதாரிணே சம்சேவ்யாய சதாபக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டித தாமரசத்திரவே கிருத்தரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதித்த பலமூலாபிலாஷணே சௌலபிய பரிபூர்ண யத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரிசாதுஷ்டதாயினே வாலிப்பிரமதனாயாஸ்து மகாநீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய ஹேதுல்லங்கி தந்தவே ஹிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்யநகரம் திவ்யாபிஷிக்தாய ஹிதியா ராஜாதிராஜராஜாய ரணமுத்ராய மங்களம் மங்களாசாசனபரேமதாச்சாரிய புரோகமே சர்வைச்ச பூர்வைராச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம்.